Hello everyone. இனிக்கு நம்ம இந்த வீடியோல chapter 5 geometry ல இருந்து exercise number 5.1 ல இருந்து 7th sum பார்க்க போறோம். சோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். From the given figure prove that triangle ABC is similar to triangle EDF. क्वेश्चन நல்லா பாருங்க. Triangle ABC is similar to triangle EDF. ஓல்ட் புக்ல இத triangle DEF னு கொடுத்திருப்பாங்க. இதுதான் கரெகட்டான क्वेश्चन. Triangle EDF. So in the rendu triangle on in the four conditions lende edacha oru condition satisfy pannalume namma solla in the rendu triangle similar. Four conditions enna nana triple A or AA. Angle 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 or angle angle. Adavadhu rendu triangle la corresponding rendu angles equal a undalume third angle automatically equal a irukum adanalada idu triple A or AA nu solrom. So introduction video paathirundha ungalku idu puriyum. Description la link irukku. So paarenga paathittu indha video paarenga appo dhaan easy a irukum. Appra triple S na side side side, SAS side angle side, RHS right angle, hypotenuse and the other side. So இந்த நான்கு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்பை பண்ணாலுமே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ABC. சோ இத காலம் போட்டு சொல்லி தரலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்க மாதிரி. ஆனா அதை விட இது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால நான் இப்படி இங்க பண்றேன். சோ இன் ட்ரையாங்கிள் ABC என்ன கொடுத்திருக்காங்க? சைடு AB side AC ல ரெண்டு ரெண்டு ஹைபன்ஸ் போட்டுருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சைடும் ஈக்குவல் அர்த்தம். AB equals to AC. ரெண்டு சைடும் ஈக்குவல்னு क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதோட பேஸ் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா थर्ड சைடு இந்த ரெண்டு சைடை விட்டுட்டு இந்த थर्ड சைடு இருக்கலையா அதுல இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடோ ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்கனா அப்ப இந்த சைடையும் விட்டுருங்க. थर्ड சைடா இருக்குலையா அதுல இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சைடோ ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. அப்ப थर्ड சைடா இருக்க இதுல இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். சோ இப்போ இங்க AB யும் AC யும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. அப்ப थर्ड சைடுல இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். சோ இந்த ஆங்கிள் நேம் வந்து B. அப்ப ஆங்கிள் B equals to ஆங்கிள் C. ஆங்கிள் B 65 னா அப்ப ஆங்கிள் C யும் 65 ஆ தான இருக்கும். அப்ப 65 டிகிரி. இதுக்கு ரீசன் என்ன எழுதுவோம்? If sides then angles. நீங்க இங்க பக்கத்துல எழுதிக்கலாம். நான் இங்க டயகிராம் வரையிருக்கதனால கீழ எழுதி இருக்கேன். If sides ஏனா சைட்ஸ் ஈக்குவலா இருக்கதனால ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு. அதுதான் இதோட மீனிங். இப்போ நமக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ் தெரியும்? ஆங்கிள் B தெரியும், ஆங்கிள் C தெரியும். அப்ப ஆங்கிள் A நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அதாவது சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் a ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180 டிகிரி தெரியும் வரணும். சோ இது நமக்கு பேசிக்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப ஆங்கிள் A plus angle B plus angle C is equals to 180 degree. இதோட ரீசன் என்னன்னு எழுதுவீங்க? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினோ எழுதலாம், இல்ல சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் a ட்ரையாங்கிள். சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் a ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஆஃப் a ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் A வேல்யூ தெரியாது, அப்ப அதை அப்படியே வெச்சுக்கோங்க. ஆங்கிள் A plus angle B 65 டிகிரி plus angle C யோ 65 டிகிரி தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ 65 டிகிரி ஈக்குவல்ஸ் டு இந்த 180 டிகிரி. இப்ப ஆங்கிள் A plus 65 plus 65 130 ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. ஆங்கிள் A இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. நமக்கு ஆங்கிள் A மட்டும் தான் வேணும். அப்ப அத மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டு இந்த பிளஸ் 130 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. பிளஸ் 130 இந்த பக்கம் ஈக்குவல்ஸ் டு இந்த பக்கம் கொண்டு வரப்ப மைனஸ் 130 ஆயிடும். சோ ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 130 50 டிகிரி. ஆங்கிள் A ஓட வேல்யூ 50 டிகிரி. சோ நமக்கு ஆங்கிள் A தெரியும், ஆங்கிள் B தெரியும், ஆங்கிள் C தெரியும் இந்த ட்ரையாங்கிள்ல, ட்ரையாங்கிள் ABC ல. இப்ப ட்ரையாங்கிள் DEF எடுக்கலாம். சோ இன் ட்ரையாங்கிள் DEF இல்ல EDF, சாரி
EDF. So in triangle EDF, enna kuduthirukanga? Rendu sides equal nu solirukanga. So rendu sides equal na rendu angles um equal ah irukum. Enna rendu angles? Base angles. So appa D um F um equal ah irukum. Appa adha nama inga statement ah elda porom. So in triangle EDF, DE is equals to EF. DE is equals to EF. அதனால நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அதாவது ஆங்கிள் D is equals to angle F. ரீசன் என்ன எழுதுவோம்? If angle, if sides, then angles. அதுக்கப்புறம் அவங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? ஆங்கிள் E is equals to 50 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஆங்கிள் E is equals to 50 டிகிரி. இப்ப மூணு ஆங்கிள்ஸ் தெரியும் நம்மளுக்கு. ஆங்கிள் D பிளஸ் ஆங்கிள் E பிளஸ் ஆங்கிள் F இஸ் ஈக்வல்ஸ் டு 180 டிகிரி. ஆங்கிள் D ஓட வேல்யூ தெரியாது X, பிளஸ் ஆங்கிள் E ஓட வேல்யூ 50 டிகிரி. சோ 50 டிகிரி. ஆங்கிள் F ஓட வேல்யூ என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வெரி குட், X. ஏன்னா இங்க X ன்னு நம்ம எடுத்தோம்னா அப்ப இதுவும் X தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆங்கிள் D இஸ் ஈக்வல்ஸ் டு ஆங்கிள் F. சோ ஈக்குவல். இப்ப ஆங்கிள் F ம் X equals to 180 degree. X plus X, 2X. 2X plus 50 degree is equals to 180 degree. அப்ப 2X is equals to 180 degree plus 50 நீங்க transpose பண்றப்போ minus 50. 2X is equal to 180 minus 50 is 30 degree. 130 degree. So X is equals to 130. 2X னா என்ன அர்த்தம்? 2 into X. அப்ப ப்ராடக்ட்ல இருக்கீங்க. ப்ராடக்ட் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்றப்போ டிவிஷன்ல வந்துடும். இப்ப டிவைடட் பை 2. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 2 ones are 2, 2 6 are 12. இங்க 13 இருக்கு ஆக்சுவலா. 2 6 are 12, அப்ப ரிமைண்டர் 1 இருக்கும். இது இங்க 10 ஆ மாறிடுது. இப்ப 2 5s are 10. அப்ப x is equals to 65 டிகிரி. அதாவது நம்ம எதை x னு அசியூம் பண்ணோம்? ஆங்கிள் D அண்ட் ஆங்கிள் F. அப்ப angle D is equals to angle F is equals to 65 degree. இப்ப நமக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்க மூணு ஆங்கிள்ஸும் தெரியும். இந்த ட்ரையாங்கிள் இருக்க மூணு ஆங்கிள்ஸும் தெரியும். இப்ப இது எப்படி நம்ம AA ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஆங்கிள் A ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன? ஆங்கிள் E. ஆங்கிள் A ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் E. இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. A ஓட வேல்யூ என்ன? 50 டிகிரி. E கரஸ்பாண்டிங் ஆங்கிள் E ஓட வேல்யூ என்ன? 50 டிகிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் A ஓகே, சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் பாருங்க, B கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் B இஸ் D. மாத்தி எடுக்க கூடாது, B க்கு F னு பார்க்க கூடாது. கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் B இஸ் D தான். அப்ப B யும் D யும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஆங்கிள் B என்ன? 65 டிகிரி. ஆங்கிள் D இங்க நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் X வேல்யூ 65 டிகிரி. ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் ஆங்கிள் C. கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் சி இஸ் எஃப். சி ஓட வேல்யூ 65 டிகிரி. இங்க எஃப் ஓட வேல்யூ 65 டிகிரி. அப்ப கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இடிஎஃப். சாரி, எஸ், இடிஎஃப். சோ தேர்ஃபோர் பை ஏஏஏ சிமிலாரிட்டி. ஏன்னா நம்ம இதுதானே எடுக்கிறோம், ஆங்கிள் தானே செக் பண்ணுவோம். சிமிலாரிட்டி, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இடிஎஃப். சோ உங்களுக்கு செவன்த் சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாங்க எய்த் சம் எப்படின்னு பாக்கலாம். சோ இந்த கிவன் ஃபிகர் ஒய் ஹெச் இஸ் பேரலல் டு டிஇ. இந்த சிம்பிள் வந்து பேரலல். ஒய் ஹெச் இஸ் பேரலல் டு டிஇ. ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் டபிள்யூ ஹெச் ஒய் is similar to triangle WET and also find HE and TE. அதாவது இந்த டயக்ராம்ல YH உம் TE உம் parallel னு சொல்லிட்டாங்க. Prove that triangle WHY. WHY இந்த smaller triangle உம் WET, WET இந்த bigger triangle உம் similar னு prove பண்ண சொல்றாங்க. அப்புறம் நம்மள இந்த ரெண்டு values கண்டுபிடிக்க சொல்றாங்க, HE and TE. So first நம்ம இது எப்படி similar னு ப்ரூவ் பண்ணுவோம், வாங்க பாக்கலாம்.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க YH is parallel to TE இது வந்து given அதாவது क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க क्वेश्चनலயே கொடுத்திருக்கிறது நம்ம மென்ஷன் பண்ணனும் அது given னு எழுதிக்கோங்க YH is parallel to TE இப்ப parallelனா நம்ம என்ன சொல்லலாம் properties of parallel lines transversal ஞாபகம் இருக்கா 7thல நம்ம படிச்சிருப்போம் சோ இங்க நான் ரீகாலிங்காக பண்றேன் கவனிங்க இப்ப இந்த ரெண்டு லைனும் parallel இந்த லைனா ட்ரான்ஸ்வர்சல் அதாவது parallel line m l m னு ட்ரான்ஸ்வர்சல் t னு நான் இங்க மென்ஷன் பண்றேன் ரெண்டு லைனும் parallel இந்த லைனை நம்ம ட்ரான்ஸ்வர்சல் னு சொன்னோனா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சேம் பொசிஷன்ல இருக்க ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இப்ப ஆங்கிள் 1 இப் நேம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 1 2 3 4 இந்த பக்கம் 5 6 7 8 இப்ப கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் 1 and 5 ஆர் ஈக்குவல் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் 2 இஸ் 6 அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் 3 இஸ் 7 அந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் 4 இஸ் 8 அதாவது எப்படி நான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்றேன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இங்க தானே இருக்கு இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடுல அதே பொசிஷன்ல இருக்கணும் இந்த லைன் டிரான்ஸ்வர்சலுக்கு ரைட் சைடுல இருக்கு பாருங்க 8 அப்ப 4 உம் 8 உம் ஈக்குவல் இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இப்போ அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா YH and TE ஆர் parallel னு சொல்லிருக்காங்க அப்ப parallel னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும் இல்லையா அப்ப எது எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் னு பார்க்கலாம் இந்த YH உம் TE உம் parallel இப்போ இந்த லைனை நான் டிரான்ஸ்வர்சலா எடுத்துர்க்கேன் அதாவது இப்படி இருக்கு டிரான்ஸ்வர்சல் லைன் இப்படி இருக்கு இந்த ரெண்டு லைனும் parallel இந்த லைனை நான் டிரான்ஸ்வர்சலா எடுத்துக்கனா அப்ப எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா இருக்கும் இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எதுவா இருக்கும் இந்த ஆங்கிள் அந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் இப்ப அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ண போறேன் சோ WT இஸ் a transversal then நம்ம என்ன எழுதலாம் ஆங்கிள் இந்த ஆங்கிள் நேம் என்ன Y ன எழுதாதீங்க ஏன்னா இந்த பக்கமும் நம்ம அப்படி மென்ஷன் பண்ண முடியும் அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் WYH அதுதான் இந்த ஆங்கிள் WYH சோ WYH இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ஆங்கிள் நேம் என்ன WTE சோ ஆங்கிள் WTE ரெண்டுமே ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ரெண்டு ஆங்கிள்ஸ்மே என்ன ரீசன் எழுதுவோம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அதே மாதிரி இப்போ இத நான் ட்ரான்ஸ்வர்சலா எடுக்கிறேன் இத நான் இது parallel இத நான் ட்ரான்ஸ்வர்சலா எடுக்கிறேன் ஏனா இந்த ட்ரான்ஸ்வர்சல்னா இந்த parallel லைனை ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணும் இது parallel line இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது அப்ப இது ட்ரான்ஸ்வர்சல் நவ WE இஸ் a ட்ரான்ஸ்வர்சல் அப்ப என்ன எழுதலாம் இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும் நேம் பண்ணுங்க எப்படின W H Y angle W H Y is equals to in the angle name W E T angle W E T இதுக்கு ரீசன் என்னன்னு எழுதுவீங்க கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால ஈக்குவல் நம்ம சொல்றோம் இப்ப நெக்ஸ்ட் இந்த W பாருங்க இந்த ஆங்கிள் W இந்த ட்ரையாங்கிள்க்கும் W இருக்கு இந்த பிக்கர் ட்ரையாங்கிள்லயும் W இருக்கு WHY லயும் W இருக்கு WET லயும் W இருக்கு அதாவது ஆங்கிள் W இஸ் a காமன் ஆங்கிள் W இஸ் a காமன் ஆங்கிள் இப்ப பாருங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் கம்பேர் பண்ண போறேன் இப்ப நான் இதை தனித்தனியா வரைஞ்சு காமிக்கிறேன் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் so w h y w e t இது ரெண்டு தான நம்ம சிமிலர் னு ப்ரூவ் பண்ணோம் ஓகேவா இப்போ இங்கேயும் w w காமன் ஆங்கிள் so ஆங்கிள் ஓகே ரெண்டு ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இந்த w க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் w ஈக்குவல் னு ப்ரூவ் பண்ணியாச்சு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க h so கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் h இஸ் e சோ எச் இங்க இருக்கு இ இங்க இருக்கு இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம சொல்லிருக்கோம் எப்படி இங்க பாருங்க இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் டபிள்யூ எச் ஒய்யும் டபிள்யூ இடியும் டபிள்யூ எச் ஒய்யும் டபிள்யூ இடியும் ஈக்குவல் நம்ம சொல்லிருக்கோம் அதே மாதிரி
in the corresponding angle of y is t. அதுவும் ஈக்குவல்னு சொல்லிருக்கோம். இங்க பாருங்க WYH is equal to WTE. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு சொல்லிருக்கோம். எப்படி? டிரான்ஸ்வர்சல்னால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப பை AAA கிரைட்டீரியா நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் WHY இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் WET. சோ பை AAA சிமிலாரிட்டி ஆர் கிரைட்டீரியா எப்படி வேணாலும் சொல்லலாம். சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் WHY is similar to triangle WET. So நம்ம அது எப்படி அந்த மூணு ஆங்கிள்ஸ்னா ஆங்கிள் W இந்த ட்ரையாங்கிளையும் இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் W காமன். அதுக்கப்புறம் இந்த இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஒரு ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஒரு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஒரு ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் இருக்க ஒரு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம எழுதுனது. இப்ப ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். HE அண்ட் TE எங்க இருக்குன்னு பாருங்க. HE TE இப்ப அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர்னு. அப்ப என்ன சொல்லலாம்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாருங்க, அப்பதான் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரியும். சோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்ப கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம்னு பாருங்க. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம், தனித்தனியா எழுதிருக்குது. கரஸ்பாண்டிங் சைட் ஆஃப் WT இஸ் WY. கரஸ்பாண்டிங் சைட் ஆஃப் WT இஸ் WY. அப்ப WT பை WY இஸ் ஈக்குவல்ஸ் டு corresponding side of TE is HY. TE is HY equals to corresponding side of WE is WH. WE is WH. ஏனா corresponding sides equal னு சொல்லிருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த equals to sign. நம்ம similar னு prove பண்ணாம அந்த equal னு சொல்ல முடியாது. ஓகேவா? இப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. WT ஓட வேல்யூ என்ன? WT இங்க டயகிராம் வாங்க. WT இங்கேந்து இது வரைக்கும் 4 இங்கேந்து இது வரைக்கும் 12. அப்ப டோட்டலா 16. சோ 16 பை WY 4 ஈக்குவல்ஸ் டு TE. TEயோட வேல்யூ நமக்கு தெரியாது, குவெஸ்டின் மார்க். அப்ப அதை அப்படியே எழுதிக்கோங்க. TE டிவைடட் பை HY. HY எங்க இருக்கு பாருங்க, இந்த வேல்யூ HY 4 equals to WE. WEனா இந்த ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஃபுல் வேல்யூ தெரியாது. அங்க என்ன இருக்குன்னா இதுல இருந்து இது வரைக்கும் தான் இருக்கு, இது தெரியாது. அதனால நீங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க. WEனு பை WH. WHனா இந்த வேல்யூ பை 6. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதையும் இதையும் எடுத்துக்கலாம், ஏன்னா இதுல நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸுமே தெரியும். சோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. 16/4 ஈக்குவல்ஸ் டு TE by 4. இப்ப இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப TE ஓட வேல்யூ 16. TE is equal to 16. நம்ம TE கண்டுபிடிக்கணும். TE கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? HE. அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், HE கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். 16/4 is equal to WE by 6. 16/4 is equal to WE by 6. இப்ப இந்த டிவிஷன் 6 இந்த பக்கம் கொண்டுட்டு போறப்ப என்னவாகும்? மல்டிபிளிகேஷனா மாறிடும். சோ 16/4 into 6 கேன்சல் பண்ணுங்க. 4 1s are 4, 4 4s are 16, 4 6 are 24. சோ WE is equal to 24. நம்மளுக்கான WE வேணா, என்ன வேணும்? TE தானே கண்டுபிடிக்கணும். TE கண்டுபிடிச்சாச்சு, சாரி HE தானே கண்டுபிடிக்கணும். WE நம்மளுக்கு தெரியும், அதுல இருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிடுங்க. அப்ப மீதி இருக்க இந்த வேல்யூ தெரியும். அதாவது HE இஸ் ஈக்குவல்ஸ் டு WE மைனஸ் WH ஈக்குவல்ஸ் டு WE யோட வேல்யூ 24 மைனஸ் WH ஓட வேல்யூ 6. 24 மைனஸ் 6 இஸ் 18. அப்ப HE யோட வேல்யூ 18.
ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம இத சிமிலர்னு ப்ரூவ் பண்றோம். சிமிலர்னு ப்ரூவ் பண்ணதனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதுறோம். அதுல வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு வேண்டிய HE யும் TE யும் கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த வீடியோல நம்ம 7th சம 8th சம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் சம பார்க்கலாம். தேங்க் யூ.